எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து கிறிஸ்மஸ் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு வால் ஹேங்கிங் மெத்தடும் அண்ட் வந்து வீட்டில் வந்து குட்டியாக வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கு வச்சுக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நான் கார்போர்டில் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி அதில் வந்து இன்னர் சைடும் நான் ஒரு சர்க்கிள் போட்டு அதை கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் வந்து நீங்கள் க்ரீன் கலரில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட என்ன க்ரீன் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நம்ம லீவ்ஸ் மாதிரி கட் பண்ணி ஒட்ட வேண்டியது இருக்கும். அதுக்கு நீங்கள் டார்க் கலர் லீவ்ஸ் வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா, பேப்பர் கலர் எடுத்திருந்தீங்கன்னா உள்ளே வந்து லைட் கலரை கொடுத்துருந்துக்கோங்க. நீங்கள் லைட் கலர் எடுத்திருந்தீங்க அப்படின்னா வெளியே வந்து டார்க் கலராக பார்த்துக்கோங்க. ஸோ வந்து ரெண்டு கலரும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா லீவ், இது மாதிரி இந்த ஆர்டரில் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். நான் இப்போ எப்படி ஒட்டியிருக்கேன்னு பார்த்தீங்களா, ஒரே ஆர்டரில் வந்து ஒட்டியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த ஆர்டரில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கலாம். எவ்வளோத்துக்குள்ளே உங்களால் அந்த க்ரீன் வந்து கீழே இருக்கிற கார்போர்டு தெரியாத அளவுக்கு கவர் பண்ண முடியுதோ அவ்வளோத்துக்குள்ளே அது பார்க்குறதுக்கு வந்து நிறைய லீஸாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து அந்த மாதிரி எவ்வளோத்துக்குள்ளே கவர் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாமே வச்சு நம்ம எல்லாமே கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அதை நம்ம ஓரமாக எடுத்துகிட்டு ஒரு ரெட் கலர் பேப்பரில் இந்த மாதிரி நான் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து திருப்பியும் நான் வந்து இந்த மாதிரி உள்ள வரைக்கும் இன்னர் சர்க்கிள் வரைக்கும் நான் கட் பண்ணிக்கிறேன். அதாவது இன்னர் பாயிண்ட் வரைக்கும் நான் நல்லா ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்படி கட் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம ரோஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி எல்லா மெத்தடுக்கும் ரோஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த மெத்தட்லேயும் ரோஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிஃப் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த கட் பண்ணி வச்சுருந்த ரவுண்டில் அப்படியே சுற்றிட்டே வந்து கீழே வந்து நம்ம கம் யூஸ் பண்ணி அதை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நம்மளுடைய பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வால் ஹேங்குக்காக, ஸோ அதில் வந்து நம்ம இந்த இடத்துல ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா அதே ரெட் கலர் பேப்பரில் வந்து நான் இன்னும் ரவுண்ட் ரவுண்டாக நிறைய இது வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் அந்த இடத்துல ரவுண்டாக கூட ஒட்டலாம், இல்லை அப்படின்னா இதே மாதிரி ரோஸ் கூட ஒட்டலாம். அண்ட் நான் வந்து ஏன் ரோஸ் ஒட்டலை அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக நான் வந்து ரோஸ் வந்து ஒட்டலை. அண்ட் பார்க்குறதும் நல்லா சிம்பிளாக நீட்டபிளாக இருந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் வந்து ரோஸ் கலரில் ஒட்டலை, ஓகேவா. அண்ட் இப்போ வந்து நீங்கள் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சி வச்சுருக்கேன், பெல்லில் வந்து நான் வந்து வரைஞ்சி கலர் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஸ்டிக்கர் டைப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெளியே வந்து லைட்டாக ஒயிட் கலர் விழுற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கார்போர்டில் வச்சு அதையும் வந்து பேஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேவா. இப்போ வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, அதில் வந்து நான் மேலே வந்து ஹோல் போடுறதுக்காகவே விட்டே வரைஞ்சிருந்தேன். ஸோ அதனால் அந்த இடத்துல நான் வந்து இந்த மாதிரி ஒரு உள்ளன் த்ரெட் வச்சு கட்டி அதை வந்து நாட் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன டயக்ராம் வேணாலும் வரையலாம். நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஒரு தாத்தா வந்து வரைஞ்சால் கூட ஓகே தான். அதில் நான் வந்து பெல் வந்து சிம்பிளாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக பெல் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி நம்மளோட ஹேங் பின்னாடி நம்ம ஹேங் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வந்து வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது அப்படியே நம்ம வாலில் வந்து நம்ம ஹேங் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு செம க்யூட்டாக இருக்கும். டோர்லலாம் வந்து நம்ம வந்து இது பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நம்மளோட செகண்ட் கிராஃப்டில் போகலாம். இப்போ வந்து நம்ம மினி கிறிஸ்மஸ் ட்ரீ தான் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்தில் ஒரு டெக்கர் ஐட்டமாக ஒரு சின்னதாக வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம அதுதான் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு க்ரீன் கலர் ஃபுல் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதை அந்த மாதிரி கோன் ஷேப்பில் நான் வந்து மடித்து கம் போட்டு ஒட்டிக்கிறேன், ஓகேவா. இப்போ ஒட்டினதுக்கப்புறமா கீழே வந்து ரவுண்ட் ஷேப்பில் நம்ம மிச்சம் இருக்கிற கோனில் இருக்கிற மிச்ச பேப்பர்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கோனை வந்து சைடில் வந்து வச்சிடலாம். அண்ட் இதுக்காக கீழே வந்து நம்ம ப்ரௌன் கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ப்ரௌன் கலர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம வந்து கம் போட்டு ஒட்டிடலாம். அண்ட் நீங்கள் வந்து சின்ன பேப்பரில் கட் பண்ணி ரோல் பண்ணாலும் ஓகே, பட் இப்படி கட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் மிச்சர் கார்னரில் வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அதை எடுத்து அந்த இடத்துல கம் யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுடைய கோன் உள்ளே வந்து நம்ம ஃபிட் பண்ணோம் அப்படின்னா அந்த ட்ரீ வந்து கொஞ்சம் அசராமல் நல்லா சிப்புன்னு நிற்கும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒட்டியிருக்கேன். சும்மா நார்மலாக ஒட்டுறதுக்கும் இந்த மாதிரி ஒட்டுறதுக்கும் சைட்லலாம் பிடிச்சி ஒட்டிக்கிறனால அது வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஒட்டியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் பேப்பரை ஹாஃப் இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மடித்த வீடியோ வந்து கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. நான் வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சி நான் மடித்து கட் பண்ணிட்டேன். அண்ட் பாதியில் தான் பார்க்க மோஸ்ட்டில் தெரிஞ்சிச்சு.
ஸோ இப்போ நான் எடுத்து காமிக்கிறதுலேயே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி மடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணியிருக்கேன் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா தூக்கிட்டு இருக்கணும் இல்லையா, ஒரு லீஃப் மாதிரி பார்க்குறக்கும் நல்லா ப்ரைட்டாக தூக்கிட்டு நிற்கணும் இல்லையா. அதுக்காக இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் வந்து மடிச்சு விட்டுக்கோங்க. அந்த ரெண்டு இதாக இருக்கும் இல்லையா, அதில் வந்து லைட்டாக மடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டாக தானே இருக்குது, இல்லைன்னா கம் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு சைடையும் ஒட்டிடுறேன். இப்படி ஒட்டும் போது இது வந்து ஒரே இதாகவும் கிடச்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் திக்காக அடர்த்தியாக இருந்த மாதிரியும் இருக்கும் இல்லையா. அதுக்காக நான் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். அண்ட் மேலே வந்து நம்ம கன் போட்டு கம் வந்து யூஸ் பண்ணி ஒட்டிட்டு நம்மளுடைய கோனில் வந்து இந்த மாதிரி சுற்றிடலாம். இதே மாதிரி பேட்டர்னில் நம்ம நிறைய பேப்பர்ஸ் வந்து கட் பண்ணி மேலே 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 சுற்றிட்டே வரணும். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ். அண்ட் நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு சுற்றினேன் இல்லையா, அந்த மாதிரியே ஒரே இடத்துல சுற்றாமல் கொஞ்சம் மேலே மேலே தூக்கி தூக்கி சுற்றிட்டுருக்கேன். உங்களுக்கு வீடியோ பார்த்தா புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் நீட்டபிளாக சுற்றிக்கோங்க, பார்க்குறதுக்கும் நல்லா க்ளீனாக இருக்கணும் ஓகேவா. அண்ட் இப்படி நம்ம சுற்றிட்டே கார்னர் வரைக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம சுற்றிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றிட்டோம் இல்லையா. அண்ட் மேலே வந்து நல்லா ஒரு ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிளிட்டரில் வந்து நம்மளுக்கு ஸ்டார் மாதிரி என்கிட்ட இருந்துச்சு ஸ்டிக்கர். ஸோ அதெல்லாம் வந்து ஒட்டிட்டேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார் மாதிரி கிளிட்டர் ஷீட்டில் வரைஞ்சி கூட ஒட்டிக்கலாம். அண்ட் மிச்சம் நம்மளுடைய லீவ்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தெர்மோ பால் வந்து கலர் கலர் பால்ஸ் வந்து என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து வந்துட்டு இந்த ட்ரீயில் வந்து நான் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது பார்க்குறது ரியல் ட்ரீயில் வந்து நம்ம பால்ஸ்லாம் வந்துட்டு தொங்க போட்டிருப்போம் இல்லையா, அந்த ட்ரீயில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயில். ஸோ அது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பால்ஸ் தெர்மோ பால்ஸ் வந்து அப்படி சுற்றி சுற்றி ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய செகண்ட் கிராஃப்ட்டும் முடிஞ்சிருச்சு. நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.